Good morning. I am Mahendran from the Department of Physics of Thyagarajar College of Engineering. So first of all, I like to congratulate you all for joining this wonderful engineering degree course. I wish you all the best for the successful completion of this BE degree course. Unga first semester la you'll have 6 or 7 papers. In the 6 7 papers la physics one of the papers is engineering physics. This class is meant for the slow learners. The physics ah kattukkaranum abindradhu dhaan indha class. Maybe this class or this remedial class will be much useful for the students of engineering colleges affiliated to Anna University. So idhula engineering physics pathi ipa pesa porom. In the engineering physics la 5 units are included in the engineering physics. So அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி let me tell you what is engineering. So engineering basically engineering is the application of scientific and practical knowledge of the new devices in order to understand the new device. அதாவது நம்மளை அடிப்படை அறிவியலில் கற்றுக்கிட்ட கான்செப்டையும் ப்ராக்டிக்கலாக கொண்டு போய் ஒரு புது டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்ஜினியரிங். அந்த புது டிவைஸ் என்னென்னா அடிப்படை அறிவியலில் சில லாஸ் சில ஸ்டேட்மெண்ட் சில விதிகள்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அந்த விதியை கொண்டு போய் அந்த லாஸ் கொண்டு போய் இட் ஹாஸ் டு பி அப்ளை டு தி என்ஜினியரிங். என்ஜினியரிங் அதில் அப்ளை பண்ணும்போது ஒரு புது டிவைஸை ஒரு புது ப்ராடக்டை நீங்கள் கொண்டு வரலாம். அப்போ என்ஜினியர்னா என்ன அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும். Engineer is a professional practice of engineering. Engineering la என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்களோ அந்த கத்துக்கிட்ட கான்செப்ட அந்த டெக்னிக்கல் கான்செப்ட கொண்டு போய் you can design your own device. ஒரு புது மெஷினை கண்டுபிடிக்கலாம் என்ஜினியரிங் கான்செப்ட் வச்சு. ஒரு புது டிவைஸ் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை கண்டுபிடிக்கலாம் இந்த என்ஜினியரிங் கான்செப்ட் வச்சு. அதான் என்ஜினியர்ன்றது. என்ஜினியர் இஸ் எ பர்சன் ஹூ இஸ் ட்ரெயின்ட் அண்ட் ஸ்கில்ட் இன் தி டிசைனிங் பார்ட் ஆஃப் எ பர்டிகுலர் மெஷின். என்ஜினியர் ஒரு பொறியாளர்ன்றவர் ஒரு புதுசாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுட்டு ஒரு புது ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்ஜினியர். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு பேப்பர் இருக்குது ஃபஸ்ட் செமஸ்டரில். என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஸோ இந்த 6 பேப்பர் உங்களுக்கு இருக்குது. இந்த 6 பேப்பரில் என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் பிஇ டிகிரி ஆர் வைல் டூயிங் யுவர் பிஇ டிகிரி ஐ எம் ஷுர் யூ வில் ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஃபிசிக்ஸ். இது ஃபிசிக்ஸோட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஃபிசிக்ஸ்க்கு என்ஜினியரிங்க்கு என்ன சம்மந்தம், நான் ஏன் ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு நியாயமான கேள்வி தான். பட் நீங்கள் பின்னாடி உங்கள் +1 +2 புக்கை படித்ததை ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சாப்டரும் இங்கே என்ஜினியரிங் ஒவ்வொரு பிரான்ச்சாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் +1 +2 மெக்கானிக்ஸ்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க, டைனாமிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனாமிக்ஸ் அப்படி படிச்சுப்பீங்க. அதுதான் இங்கே இன்ஜினியரிங் காலேஜில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. அதுலேயே நீங்கள் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அது செமிகண்டக்டர் மெட்டீரியலை பற்றி +2 படிச்சிருப்பீங்க, அதைத்தான் அங்கே ஈசி இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. அதே +2 எலக்ட்ரிசிட்டியை பற்றி படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசத்தை பற்றி படிச்சிருப்பீங்க, அதுதான் இன்ஜினியரிங் காலேஜில் ட்ரிபிள்இன்ற பிரான்ச் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஒரு பிரான்ச் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் தான் இன்ஜினியரிங்க்கு ஒரு அடிப்படை அறிவியல். அதனால தான் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் இந்தியாவில் இருக்க எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லையும் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நான் பேசுகிறேன். இதில் இந்த இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு 5 யூனிட் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 5 யூனிட். ஃபஸ்ட் யூனிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதாவது பருப்பொருளின் பண்புகள்னு பேர் அதுக்கு பேர். ரெண்டாவது யூனிட் அக்கோஸ்டிக்ஸ், ஒளியில பத்தி சவுண்டை பத்தி படிக்கிறது அக்கோஸ்டிக்ஸ். மூணாவது யூனிட் தெர்மல் பிசிக்ஸ், அதாவது ஹீட்டை பத்தி படி ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் வெப்பத்தை வெப்பநிலையை பத்தி படிக்கிறது இந்த தெர்மல் பிசிக்ஸ். நாலாவது யூனிட் உங்களுக்கு கொடுத்துருக்குது ஆப்டிக்ஸ், லைட்டை பத்தி படிக்கிறது. இந்த லைட்டோட பயன்பாடுகள் என்ஜினியரிங்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத லைட்டை பத்தி படிக்கிறது. அஞ்சாவது யூனிட் என்னன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ்,
கிறிஸ்டல் பிசிக்ஸ் நீங்கள் லோயர் கிளாஸில் படித்த மேபி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கிறிஸ்டலோகிராஃபி அல்லது படிகம் வேறு வேறு கிறிஸ்டல் அப்படின்றத பண்ணுறோம். இப்போது என்ன பேச போகிறோம் அப்படின்னா எல்லாமே என்ஜினியரிங் டிசிப்ளினில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த என்ஜினியரிங் பிசிக்ஸ் யூனிட். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் ஒரே ஒரு யூனிட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்டை மட்டும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை மட்டும் நான் இப்போ பேசுகிறேன். எப்படி இதை வீக்கர் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். வீக்கர் ஸ்டூடெண்ட் அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்வாங்க. மேபி இன் பர்டிகுலர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் எப்படி அதை லேர்ன் பண்ணிக்கிறது, ஏன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, திடீர்னு காலேஜுக்குள்ள வந்து எல்லோரும் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றதா இப்போ இதை மட்டும் நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக நடத்துகிறேன். நான் வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் நீங்கள் ப்ளஸ் ஒனில் நிறைய ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் நடத்த மாட்டாங்க, அது வேறு பிரச்சனை. இனி ப்ளஸ் ஒனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அல்லது ப்ளஸ் டூவில் படிச்சிருப்பீங்க ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்னு படிச்சிருப்பீங்க. இப்போ வெப்பம் இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு பேர் எனர்ஜின்னு பேர், ஹீட் எனர்ஜின்னு பேர் இதுக்கு பேர். அப்போ இந்த ஹீட் எனர்ஜி நகர்றதுக்கு பேர் தான் தி ஃப்ளோ ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஃப்ளோ ஆஃப் ஹீட் எனர்ஜி, ஃப்ளோ ஆஃப் ஹீட் எனர்ஜிக்கு பேர் தான் தி தெர்மோடைனமிக்ஸ் பேர், ஃப்ளோ ஆஃப் ஹீட் எனர்ஜி. எப்படி இந்த ஹீட் எனர்ஜி நகருது அப்படின்றத பற்றி படிக்கிறதா இது. இப்போ பாருங்கள், இதை எப்படி சார் டிஸ்கஸ் பண்ணுறது, எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், ஹீட் என்ஜின்லையும் ரெஃப்ரிஜிரேட்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் குளிர்பதனா எத்தனை பேருக்குன்னு தெரியாது, ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபிசிக்ஸ் பிரின்சிபலை தெரியாமலே, ஃபிசிக்ஸ் லாஸ் ஃபிசிக்ஸோட அடிப்படை விதிகள் தெரியாமலே, அல்லது விஞ்ஞானம் வளர்றதுக்கு முன்னாடியே நம்ம மூதாதையர்கள் நிறைய பேர் கத்தி கம்பு வேல் கம்பு அருவாள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களை நம்ம என்ன சொல்லலாம்னா, அவங்க ஸ்டில் அவங்களுக்கு என்ஜினியரிங்னு என்னென்ன தெரியாது, சயின்ஸ்னு என்னென்னு தெரியாது, இருந்தாலும் அவங்க ஒரு வேல் கம்பு கத்தியெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு ஏன்சியன்ட் என்ஜினியர்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் புதுசு புதுசாக டிவைஸை கண்டுபிடிக்கிறதுனால உங்களை என்ன சொல்லலாம், மாடர்ன் என்ஜினியர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, என்ன அதனால் அதில் ஒரு கான்செப்ட் தான், அவங்க கண்டுபிடிச்ச அந்த கத்தி வேல் கம்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு இரும்பு பட்டறை இருக்கும், அந்த இரும்பு பட்டில் வந்து பெரிய ராடாக இருக்கும், ஒரு இரும்பு ராட் இருக்கும், அதை நல்ல ஒரு ஹை டெம்பரேச்சரில் நல்ல வெப்பத்தில் உருக்குவாங்க, உருக்கி அவங்களுக்கு தேவையான அருவாள் அவங்களுக்கு தேவையான கம்பு எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க, ஒரு டை வச்சுட்டு செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக எடுத்துட்டோம்னா, ஒரு பெரிய இரும்பு தகடு இருக்குது, ஒரு இரும்பு ராடு இருக்குது, இவ்வளோ பெரிய இரும்பு ராடு, அதை போய் தீயில் போட்டு நல்லா உருக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரெட்டிஷ் கலர் பயங்கர சிவப்பாக வரும், சிவப்பாக வந்தோடனே அதை எடுத்து அவங்க சுற்றியில் வச்சு இப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஹேமரிங், வாட் இஸ் கால் ஹேமரிங். அப்போ அங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் எல்லாம் கொடுப்பாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் கான்செப்ட்லாம் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியாமலே ஒரு கத்தி கம்பலை யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே. காரணம் அவங்க அது அவங்களுக்கு தேவையானது. நம்ம ஏன் நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துக்கே அவங்க வந்து அதை கத்தி கம்பு அருவாலாம் பயன்படுத்தினாங்க. பட் வித்தவுட் நோயிங் த சயின்ஸ் தே யூஸ்ட், அவங்க வந்து சயின்ஸை தெரியாமலே அவங்க வந்து இந்த ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் தெரியாமலே கத்தி கம்பு அருவாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக. ஏன் சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்படி கூட எடுத்துக்கலாம், எத்தனை அம்மா அப்பாவுக்கு எத்தனை அம்மாக்களுக்கு இந்த இட்லியோட டெம்பரேச்சரும் தோசையோட டெம்பரேச்சரும் தெரியும். ஆனால் பார்த்தோம்னா அழகாக நம்ம அம்மா பார்த்தா அழகாக பூ போல் அந்த இட்லி வந்திருக்கு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, ஜஸ்ட் தெரியாது அந்த இட்லி அழகாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் எவ்வளோ டெம்பரேச்சர் டியூனோதான் எந்த டெம்பரேச்சரில் இந்த இட்லி வருதுன்னு யாருக்கு தெரியும், எந்த டெம்பரேச்சரில் அந்த தோசை வருதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் ஸ்டில் ஒரு சயின்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கே. இப்போ ஹீட் அண்ட் தெர்மோஸ் எப்படி சார் ஃப்ளோ ஆடுன்னு அடிக்கும்னா, இப்போ இப்படி வச்சுக்கோமே, இதை வந்து ஒரு நான் சிஸ்டம் சொல்கிறேன். சிஸ்டம் அதாவது சிஸ்டம்னா என்ன சொல்கிறேன், ஒரு பொருள் எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு பொருள் ஏன்ற ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏன்ற பொருளுக்கு, ஏன்ற பொருள்லேருந்து பீன்ற பொருளுக்கு இப்போ இங்கே இருந்து நடக்கும். இது வந்து ஒரு சிஸ்டம், இன்னொரு சிஸ்டம், இது வந்து பீன்ற ஒரு பொருள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறோம், ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றல் நகர்தல் அப்படின்னு சொல்கிறா தான் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ வெப்ப ஆற்றல் எப்படி நகருது, பொருள் ஏலேருந்து பொருள் பிக்கு நகருது. இப்போ உதாரணமாக இப்படி வச்சுக்கோமே நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஒரு காஃபி தயார் பண்ணுறேன். இந்த காஃபி வந்து தயார் பண்ணும்போது காஃபி தண்ணி வந்து ஒரு ஹை டெம்பரேச்சரில் நல்லா பாயில் ஆகி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ 100 degrees C காஃபின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 100 degrees C காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே அந்த 100 degrees C நம்ம அப்படியே நம்ம எடுத்து குடிச்சிட மாட்டோம். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 100 degrees C நம்ம வந்து இதை ஆற்றுவோம். இதை அந்த 100 degrees C என்ன செய்யும், ரெண்டு டம்ளர் வச்சுக்கிறோம். ஒரு டம்ளரில் 100 degrees C இருக்குது, அப்போ இன்னொரு டம்ளரில் ஆற்றுறோம். இப்போ இங்கே வரும்போது என்ன இருக்கும், திஸ் டெம்பரேச்சர் வில் பி ரெடியூஸ்ட் 40 degrees அல்லது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறி வரும்னு சொல்லலாம்.
இப்போ டெம்பரேச்சர் அங்கே வந்து குறையுது அப்படின்றோம். இப்போ டெம்பரேச்சர் குறையிறதுக்கு என்ன காரணம், இங்கே இந்த வெப்பநிலை குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு இடையில் இருக்க இந்த சரௌண்டிங், இதுக்கு பேர் சரௌண்டிங், அதாவது சூழல் அப்படின்னு பேர், இதுக்கு பேர் இது சூழல். இப்போ 100 டிகிரியில் இருக்க ஒரு காஃபி இப்படி ஆற்றிக்கிட்டே இருக்கும்போது 40 டிகிரிக்கு வந்துடுது அல்லது 30 டிகிரிக்கு வருது, அதைத்தான் நம்ம குடிக்கிறோம். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே தான் இந்த ஹீட் இஸ் ஃப்ளோயிங், ஐ மீன் இந்த ஹீட் எனர்ஜி இஸ் ட்ராவல்டு ஆர் ஹீட் எனர்ஜி இஸ் ஃப்ளோயிங். இது எப்படின்னா, இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகருது. அதாவது பொருள் ஏயிலிருந்து பொருள் பிக்கு போகும்போது, ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளருக்கு போகும்போது, இது வந்து என்னென்னா, இடையில் ஒரு சூழல் இருக்குது, ஒரு சரௌண்டிங் இருக்குது. அப்போ இந்த சரௌண்டிங்கில் என்ன ஆகுனா, இந்த சூழலில் இதோட டெம்பரேச்சர், இந்த இடத்துல வெப்பநிலை எப்படி இருக்கும்னா, இந்த பொருளில் இது இது 100 டிகிரி இருக்கு, இந்த 100 டிகிரி இருக்கு. அப்போ 100 டிகிரியில இருந்து இந்த பீக்கு கொண்டு போகும்போது, இது என்னன்னா, இந்த சரௌண்டிங் வழியாக போகுது. இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் எப்படின்னா, உதாரணத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்னு வச்சுக்கோம், இது வந்து 30 டிகிரி இருக்கு. அப்போ இந்த 100 டிகிரி 30 டிகிரியை குறையும் போது, இந்த பி பொருளுக்கு போகும்போது என்ன இருக்குன்னா, டெம்பரேச்சர் எப்படின்னா 60 டிகிரியாக இருக்கலாம், அல்லது 70 டிகிரியாக இருக்கலாம், அல்லது ஏன் 50 டிகிரி சியாக கூட இருக்கலாம், 50 டிகிரி செல்சியஸாக கூட இருக்கலாம். அப்போ காரணம், ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றலானது ஏ பொருளிலிருந்து பி பொருளுக்கு செல்லும் பொழுது ஒரு சூழல், ஒரு புறச்சூழல் வழியாக செல்கிறது. ஹீட் எனர்ஜி ஒரு சரௌண்டிங்கை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை குறையிறது. காரணம், த டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங், சூழலோட வெப்பநிலை வந்து குறைச்சிருக்கு. அதனால் கூட வெப்பநிலையிலேருந்து குறைச்ச வெப்பநிலைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி த டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீஸ்ட். அதனால தான் ஏலிருந்து பிக்கு போகும்போது இந்த சரௌண்டிங்கை கிராஸ் பண்ணி போகும்போது டெம்பரேச்சர் குறையுதுன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம வீட்டில் சிம்பிளாக சொல்லுவோம், காஃபி ஆற்றுறதுன்னு சொல்லுவோம். காஃபி ஆற்றி வச்சு குடி, இல்லை ஆற வச்சு குடி அப்படின்னும், ஏன் அப்படியே குடிக்கிறதில்ல, காஃபி ஆற வச்சு எப்படி ஆற்றுறோம், இப்படி ஆற்றும்போது இடையில இருக்க சரௌண்டிங், இந்த டம்ளருக்கும் இந்த டம்ளருக்கும் இடையில சரௌண்டிங் இருக்குது, அதனால் இந்த சரௌண்டிங்க்கு இந்த டெம்பரேச்சர் போயிடும், அதனால தான் ஆறிடுது, அதை குடிக்கிறோம். அதை பற்றி படிக்கிறது தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இங்கே இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்போ உள்ளே என்ன நடக்குது அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள். இப்போ இது அகெயின் த சேம் சிஸ்டம் பி, the same system, this is our system A. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், உள்ளே என்ன சார் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உள்ளே என்ன நடக்குதுன்னா, அதுக்கு பேர் ஒரு இன்டர்னல் எனர்ஜி உள்ளே இருக்குன்னு அர்த்தம். இன்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, அது இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் எனர்ஜி, அந்த இன்டர்னல் எனர்ஜி பேர் அக ஆற்றல்னு சொல்லுவோம், அக ஆற்றல். அதாவது இப்போ எகைன் ஐ டேக் திஸ் எக்ஸாம்பிள், இட்லி சட்டி எடுத்துங்க, எப்படி இட்லியை வேக வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி சட்டியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு குழி குழியாக இருக்கும், அதுக்குள்ளே மாவை ஊற்றுறாங்க, மாவு வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இட்லி சட்டியை ஸ்டவ் மேலே வச்சு தீ பற்ற வச்சு விட்டுறாங்க, கேஸ் ஆன் பண்ணி விட்டுறாங்க, அப்போ தீ எரிஞ்சிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அம்மா எடுத்து பார்க்கும்போது அந்த இட்லி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, மாவு இட் பிகம்ஸ் அ சாலிட் லைக் மெட்டீரியல். அந்த மாவு ஒரு திரப்பொருளாக இருந்தது, திரவப்பொருளாக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு திடப்பொருள் மாதிரி மாறுது, இட்லி வந்து சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, உள்ள மாலிகுலர் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மூலக்கூறுகளும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். எப்போ அதிர்வை ஏற்படுத்தும், கீழே இட்லி சட்டிக்கு அடியில் வந்து ஒரு தீயை வைக்கிறோம், ஒரு கேஸ் ஆன் பண்ணி விடுறோம், அப்போ ஒரு வெப்ப ஆற்றலை செலுத்துகிறோம். தட் மீன்ஸ் இந்த ஏன்ற பொருளுக்கு கியூன்ற ஹீட் எனர்ஜி, கியூன்ற ஹீட் எனர்ஜி ஒரு வெப்ப ஆற்றல ஏன்ற பொருளுக்கு செலுத்துறோம். தட் மீன்ஸ் இட்லி சட்டிக்கு, இட்லியை வேக வைக்கிறதுக்கு அடியில் கேஸ் ஆன் பண்ணுறது மாதிரி, இந்த ஏன்ற பொருளுக்கு வெப்ப ஆற்றலானது, ஐ மீன் கியூன்ற வெப்ப ஆற்றலை, ஹீட் எனர்ஜியை பாஸ் பண்ணுறோம். அதனால் என்ன செய்யுதான், உள்ள மாலிகுலர் வைப்ரேஷன் நடக்குது. தட் மீன்ஸ் இட்லியில் லிக்யூடாக இருக்க இட்லி மாவு என்ன ஆகுதுனா, மாலிகுலர் வைப்ரேஷனால் அது சாலிடாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதைத்தான் இந்த ஹீட் எனர்ஜி உள்ள போகுது, அந்த எனர்ஜிக்கு பேர் தான் இன்டர்னல் எனர்ஜி. தி எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் இன்சைட் தி சிஸ்டம் இஸ் கால்டு தி இன்டர்னல் எனர்ஜி. ஒரு அக ஆற்றல் என்பது உள்ளேயே ஒவ்வொரு மாலிகுலும் ஒவ்வொரு அதிர்வை ஏற்படுத்தி உருவாக்கக்கூடிய ஆற்றல் தான் அக ஆற்றல், இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சரி இப்போ மாலிகுல வைப்ரேஷன் நடக்குது, உள்ள ஒவ்வொரு மூலக்கூறும் ஒவ்வொரு அதிர்வை ஏற்படுத்துச்சு, அதனால் என்ன சார் காரணம், அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன நடக்கும்னா, இட்லி வேகும், இட்லி ஃபார்மில் வந்துடும்,
நல்ல வைப்ரேஷன் நடந்துச்சு, நல்ல ஒரு மாலிகுலர் வைப்ரேஷன் நடந்துச்சு, கொல்லிஷன் நடந்துச்சுன்னா இட்லி வந்து ஒரு சாஃப்டாக நல்லா வரும் அப்படின்னா. தட் மீன்ஸ் இங்கே ஒரு இன்டர்னல் என்ஜின் நடக்கும்போது இட்லி வெளியே வர்றது மாதிரி இங்கே என்ன செய்யணும், ஒரு ஒர்க்கு நடக்கும். அந்த ஒர்க்கை பேர் டெல் டபிள்யூன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு வேலையும் செய்யப்படும் இந்த இடத்துல. அந்த வேலையானது என்ன சொல்கிறது, இதுதான் இட்லியை சொல்கிறேன். ஃபைனல் ப்ராடக்ட், கடைசியில் வர்ற ப்ராடக்ட் பேர் இட்லி. அதுக்கு காரணம் ஒரு வேலையும் செய்யப்படும். அதாவது த ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் ஹியர். இந்த இன்டர்னல் எனர்ஜிக்கு பேர் என்ன சொல்லலாம், டெல் யூன்னு சொல்கிறோம். இந்த இன்டர்னல் எனர்ஜி டெல் யூ. இந்த இன்டர்னல் எனர்ஜி அக ஆற்றலினால் செய்யப்பட்ட வேலையானது டெல் டபிள்யூ. நீ கொடுத்த ஹீட்டை, அது வெப்ப ஆற்றல், எவ்வளோ வெப்ப ஆற்றலை கொடுத்தோம்னா டெல் கியூன்ற அளவுக்கு ஒரு வெப்ப ஆற்றலை கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், டோட்டலாக இதை சம் பண்ணி பார்த்தோம்னா இங்கே எனக்கு என்ன கிடைக்குதுனா, ஸோ யுவர் டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு யுவர் டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. இப்போ டெல் கியூ ப்ளஸ் டெல் டபிள்யூ அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், இங்கே டெல் கியூன்ற வெப்ப ஆற்றலை கொடுக்கும்போது, அதாவது இதுக்கு பேர் ஓகே, த டெல் கியூ இஸ் ஈக்குவல் டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. இதுக்கு பேர் என்னன்னா, தி ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியலின் முதல் விதி அப்படின்றாங்க. அப்போ வெப்ப இயக்கவியல் முதல் விதி எப்படி டிஃபைன் பண்ணலாம், எப்படி அதை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம் அப்படின்னா, தி வெப்ப தி ஹீட் எனர்ஜி சப்ளை டு சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் தி இன்டர்னல் எனர்ஜி அண்ட் த ஒர்க் டன். அதாவது ஒரு பொருளுக்கு செலுத்தப்பட்ட வெப்ப ஆற்றலானது அந்த பொருளின் அக ஆற்றலுக்கும் செய்யப்பட்ட வேலைக்கும் உள்ள மொத்த கூட்டுத்தொகையே வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், டெஃபினிஷனாக இது வந்து இம்பார்ட்டன் டெஃபினிஷன். த ஹீட் எனர்ஜி, ஐ மீன் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஆர் ஸ்டேட்ஸ் தட் த ஹீட் எனர்ஜி சப்ளை டு சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் தி இன்டர்னல் எனர்ஜி அண்ட் த ஒர்க் டன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லா. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் லாவை நான் படிச்சுட்டேன், எங்கே போய் நான் யூஸ் பண்ண போகிறேன், நான் வந்து என்ஜினியர், பேசிக்கலி நான் ஒரு என்ஜினியர், என்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதில் எங்கே போய் பயன்படுத்த போகிறேன் இந்த ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு யூஸ் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்ஸில் படிக்கிற ஒவ்வொரு விதிக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு பயன்பாடு இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, ஹீட் என்ஜினில் யூஸ் பண்ணுவோம். ஹீட் என்ஜின், உதாரணத்துக்கு நீ ரயில்வே என்ஜின் எடுத்துக்கலாம், வேறு ஏதாவது மெஷினில் இருக்க ஒரு என்ஜின் எடுத்துக்கலாம், ஹீட் என்ஜின். ஓகே, இது இருக்கு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னா வெப்ப இயக்கவியல், ஃப்ளோ ஆஃப் ஹீட் எனர்ஜி, ஃப்ளோ ஆஃப் ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் பிக்கு போது ஒரு ஹீட் எனர்ஜி நகர் சொல்கிறோம். அப்போ இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோனிக்ஸ் ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துடும். இப்போ அதே மாதிரி இந்த தெர்மோடைனமிக்ஸ்லேயே செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. இதே ஃப்ளோ ஆஃப் ஹீட் எனர்ஜி வச்சு ஒரு செகண்ட் லா சொல்லலாம், வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி சொல்லலாம், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ரெண்டு விதி இருக்கு. முதல் விதி கெல்வின் விதி, இரண்டாவது விதி கிளாசியஸ் விதி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட், கெல்வின் விதி அண்ட் கிளாசியஸ் விதின்னு சொல்றோம். இப்போ செகண்ட் லா தெர்மோடைனிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த செகண்ட் லா தெர்மோடைனிக்ஸை அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர், நம்ம குளிர் பதிவு வீட்டில் யூஸ் பண்ணுற, ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற, ரெஃப்ரிஜிரேட்டர் சொன்னால் கூட நிறைய பேர் தெரியாது, ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தோம்னா பின்னாடி கம்ப்ரஷர் இருக்கும், கம்ப்ரஷர் வந்து சூடாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து கூலாக இருக்கும். காரணம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க வெப்பநிலையை, அந்த டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி உறிஞ்சி, இந்த கம்ப்ரஷர் உறிஞ்சி உறிஞ்சி வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஃப்ரிட்ஜ் வந்து கூலாக இருக்கும். அங்கே யூஸ் பண்ணுறது இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாசியஸ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உயர்ந்த வெப்பநிலையிலிருந்து இருக்கும் பொருளை குறைந்த வெப்பநிலைக்கு கொண்டு வர்றது ஈஸி. அதே நேரத்தில் குறைந்த வெப்பநிலையில் இருக்க ஒரு பொருளுக்கு உயர்ந்த வெப்பநிலையில் ஒரு பொருளை இந்த வெப்பத்தை கடத்த முடியாதுன்றாங்க. உதாரணமாக இப்படி வச்சுக்கோங்க, இப்போ ஏ வந்து ஒரு குறைந்த வெப்பநிலையில் இருக்குது, 40 டிகிரியில் இருக்குது. பின்ற பொருள் வந்து 100 டிகிரியில் இருக்குது. கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட், சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஏ பொருள் அது 40 டிகிரியில் இருந்து, குறைந்த வெப்பநிலையிலிருந்து அதிக வெப்பநிலைக்கு வெப்ப ஆற்றலை கடத்த முடியாது அப்படின்றார். ஆனால் கெல்வின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அதை தான் சொல்கிறாரு, இதே மாதிரி தான் சொல்கிறாரு. அதாவது இங்கேருந்து இங்கே
வெப்பத்தை கடத்த முடியாது அப்படின்றார். அதே கெல்வின் என்ன சொல்கிறான்னா, ஏ 40 டிகிரி தான் இருக்குது, பி 100 டிகிரி இருக்குது. கெல்வின் என்ன சொல்கிறான்னா, இதிலிருந்து இங்கே கடத்த முடியும் அப்படின்றார். எப்படி முடியும்? இவர் சொல்லிட்டு விட்டார், ஆனால் இவர் என்ன சொல்ற முடியுன்றார். காரணம், இப்போ எப்படி முடியும்னா, ஒரு புற விசை செயல்பட்டால், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்பட்டால். இப்போ உதாரணம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, வாட்டர் டேங்க் வந்து ஒரு 10 அடி மேல்மட்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை நம்ம கீழே இறக்கணும்னா நிறைய பைப்பை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பைப்பாக சேனலைஸ் பண்ணி விடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிட்டு இங்கிட்டு அனுப்பிச்சி விடுவோம். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. அதுக்கு பதில் தரையில் 10 அடிக்கு மேலே வாட்டர் டேங்க் இருக்குது, இப்போ தரையில் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை நீ வாட்டர் டேங்க் அந்த டேங்குக்கு கொண்டு போகணும், தண்ணி தொட்டிக்கு கொண்டு போகணும். இது முடியுமா? எஸ் முடியும். அதுக்கு தான் நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா, மோட்டாரை யூஸ் பண்ணுறோம். ஒரு மோட்டார் பம்ப் செட் யூஸ் பண்ணோம், அந்த மோட்டாரை யூஸ் பண்ணும்போது அது கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி மேலே கொண்டு போய் ஒரு ப்ரெஷரை வச்சு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி மேலே கொண்டு போயிருதுன்னு சொல்கிறோம். அது வந்து தனி தொட்டி போகிற மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே கெல்வின்ற என்ன சொல்கிறாருன்னா, இதுலேருந்து இதுக்கு போக முடியாது. பட் எப்போ முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் ஏ பாடி அட் லோ டெம்பரேச்சர் டு ஏ பாடி அட் ஹை டெம்பரேச்சர். குறைந்த வெப்பநிலையில் ஒரு பொருளிலிருந்து அதிக வெப்பநிலையில் ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை கடத்த முடியாது. ஆனால் எப்போ முடியும்னா, ஒரு புற விசை செயல்பட்டால், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்பட்டால் முடியும் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேர் ஆர் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ரெண்டு விதி இருக்குது, ஒன்று கிளாசியஸ் விதி, இன்னொன்று கெல்வின் விதி. இதுதான் இந்த விதியை பற்றி. அப்போ இந்த விதியோட பயன்பாடு வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்கணும்னா, இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிவி டயக்ராம், ஒரு பிவி சுட்டு படம்னு வாங்க, பிவி சுட்டு படம்னு சொல்கிறாங்க. பிவி டயக்ராம், இதில் என்ன பிவி டயக்ராம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு டயக்ராம் இதுக்கு வந்து பி, இது வி. இந்த தெர்மோடைனமிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மோடைனமிக் ப்ராசஸ், தெர்மோடைனமிக் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் சம வெப்பநிலை நிகழ்வு, ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதை ஏ டு பி வருது. இன்னொன்று அடையபாட்டிக் ப்ராசஸ், இது வந்து பி டு சி வருது. அடையபாட்டிக் ப்ராசஸ்னால் இது வந்து சம வெப்பநிலை நிகழ்வு, இது வந்து சம வெப்ப மாற்றீடற்ற நிகழ்வு. இப்போ சம வெப்பநிலைன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், வெப்பநிலை சமமாக இருக்கும். அடையபாட்டிக் ப்ராசஸ்னால் வெப்ப மாற்றீடற்ற நிகழ்வு. இங்கே என்ன சொல்லணும்னா, டெம்பரேச்சர் உள்ளேயும் போகாது வெளியே வராது, இது வந்து அடையபாட்டிக் ப்ராசஸ் சொல்லுவோம். இது திருப்பி இது ரிவர்ஸ் ப்ராசஸ், இது வந்து இப்போ இந்த பக்கம் வரும், அதை சி டு டி. இதுக்கு பேர் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம், விரிதல், சம வெப்பநிலை விரிதல். இது வந்து சம வெப்பநிலை சுருங்குதல்னு சொல்லுவோம். அப்போ டி டு சி, சி டு டி வருது. அப்புறம் இங்கேருந்து இங்கே போகுது, இது வந்து ஒரு அடையபாட்டிக் ப்ராசஸ். இதில் தான் என்ன சொல்கிறான்னா, இந்த போர்ஷன் தான், இந்த ஷேடட் போர்ஷனை வச்சு தான் ஒரு என்ஜினோட அல்லது ரெஃப்ரிஜிரேட்டரோ ஒரு என்ஜினோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கலாம். அந்த எஃபிஷியன்சியோட ஃபார்முலா இதுதான், ஈட்டா எஃபிஷியன்சி, இயக்குதிறன். ஒரு இயந்திரத்தோட, ஒரு வெப்ப இயந்திரத்தோட இயக்குதிறனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈட்டா இஸ் ஈக்வல் 1 - T2/T1 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஷேடட் போர்ஷன் தான் இந்த ஒரு என்ஜினோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னா, இவ்வளோ தான் ஒர்க் டன் பை த என்ஜினர்ஸ் திஸ். இதை வச்சு தான் எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த எஃபிஷியன்சி ஈக்குவேஷன் எங்கே சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கார்னாட் என்ஜினில் யூஸ் பண்ணுறாங்க. கார்னாட்ஸ் என்ஜின். ஸோ இந்த கார்னாட்ஸ் என்ஜினை பற்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறா இருந்தால் சில கேள்விகள் கேட்கலாம், அடுத்த கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் வி ஹவ் டிஸ்கஸ் த வேரியஸ் கான்செப்ட்ஸ் யூஸ்ட் இன் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். த வேரியஸ் கான்செப்ட்ஸ் ஆர் ஹீட், temperature, entropy, and some of the thermodynamic processes. Today, I am going to walk with you on a new topic called thermodynamic processes. Before start discussing the thermodynamic processes, I'll introduce the concept map used in heat and thermodynamics. The concept map of heat and thermodynamics. Concept map. So what are the concepts? What are the new concepts used in heat and thermodynamics? Will be discussed now. This is a concept map of heat and thermodynamics. So these are some of the
concepts used in the heat of thermodynamics, they are, of course, in the previous class, we had discussed what is internal energy, what is heat, and what is first law of thermodynamics. DD means first law of thermodynamics. And temperature we discussed. The temperature in turn, thermal expansion we had discussed. Thermal expansion, what is thermal expansion? How the heat is transferred from one region to other region or from one point to other point, that has been discussed here. And the same concept or concept map of thermodynamics introduces you the specific heat, definition of specific heat, and from which you can discuss enthalpy. Enthalpy to phase, how the phase change in various materials is taking place is discussed here. And finally, the zeroth law of thermodynamics. Starting from specific heat and zeroth law of thermodynamics have been discussed. And the same heat of thermodynamics, the heat transfer mechanism is also used. The heat transfer mechanisms are conduction, convection, radiation, and how these conduction, convection, and radiation, all these concepts are used in finding out the relative humidity, have been discussed now in the previous class. And the concept map used in the heat and thermodynamics, another concept map is your heat energies. From heat energies, isothermal process, adiabatic process are used. From adiabatic process, you can find out how to find out, you can determine how to find out the constant volume or constant process, constant pressure. And finally, these isothermal and adiabatic process ends with, these two processes end with the PV diagram. How to draw a PV diagram? Suttu padam chulom, idu eppadi varaiyirudhu appdin paathom. And in the heat energy, second law, you can derive the second law of thermodynamics. The new concept can be arrived from the heat energies. The second law of thermodynamics is this. From second law of thermodynamics, entropy can be discussed. Now, this concept map, you can find out, you can visit the website, Hyperphysics website, where you can find out this concept map. Hyperphysics expert. Okay, now, these are the various concepts used in heat and thermodynamics. Now, what we are going to do is, the various thermodynamic processes used in heat and thermodynamics. Thermodynamic processes. Process na oru murai, oru nagarradu. Process means transfer of heat energy from one state to the other state, from one point to the other point is the process. Now, thermodynamic process, oru veppa aatrala eppadi oru adathil irundhu innoru adathukku nagarthradu, oru adathil irundhu innoru adathukku eppadi kadathradu appindradha padikiradha thermodynamic processes. The thermodynamic processes are classified into four major types. They are isothermal process. Iso means samam, ore maari irukudu. Thermal means veppam, sama veppanilai nigalvu appdin per. Process means nigalvu. So in isothermal process, the temperature is constant. This K is a constant, here T is a temperature. In isothermal process, temperature is constant. Okay, that means thermodynamic process, there are four parameters used in discussing the thermodynamic processes. They are pressure, volume, temperature, and entropy. S means entropy. These four parameters are called, are used in discussing the thermodynamic processes. From these four parameters, T is one of the important parameters. This parameters, which is used in the isothermal process. Isothermal process is a process in which the temperature remains constant. So here T is equal to a constant. K is a constant. Of course, this constant K is used in, see, this is PV is equal to RT. This is the ideal gas equation. PV is equal to RT is the ideal gas equation. P n by the pressure, alutham, V n by the paraman, or R, T n by the weapon, temperature, and R n by the, inga vandhu or marali.
PV equal to a constant படிச்சிருப்போம். PV equal to a constant. இதுக்கு பேரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் பேர் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். So from this ideal equation, thus PV is equal to a constant. Now you can discuss about this one. This T is equal to K, temperature is constant. And the next process, the second thermodynamic process is your what is called isochoric process. Isochoric process, what is the volume remains constant. Again, this is a thermodynamic process in which the volume remains constant. V is equal to a constant. K is a constant here again. So here this is volume constant. This is volume. And the third process is isobaric process. Isobaric process. That means where P equal to a constant. P inga alutham idu. Pressure remains constant here. So, and the fourth process is your adiabatic process. In adiabatic process, PV gamma equal to a constant. PV gamma. Gamma is the adiabatic constant. The adiabatic constant gamma, the value of adiabatic constant gamma is equal to 1.4. This 1.4, you can arrive this 1.4 like this. Say for example, the gamma is equal to, there is a formula, simple formula to find out the value of 1.4. How to arrive this one? Gamma is equal to 1 plus 2 by F, where this F is the degree of freedom. And gamma is a constant. This is what is known as adiabatic constant. This adiabatic constant can be found out using this equation. R equal to gamma is equal to 1 plus 2 by F. F is the degrees of freedom. The for adiabatic gas, the degrees of freedom F is 5. So F is 5 for adiabatic gas. Therefore, substitute. So F is degrees of freedom. What I mean is F is equal to 5. That means there are 3 translation motion and 2 rotation motion. So 3 plus 2 is equal to 5. Therefore, this is substitute this value here. So 1 plus 2 by 5. So this will be equal to your 7 by 5. The 7 by 5 equal to 1.4. So this 1.4 is the value of adiabatic constant. So now, therefore, these are the 4 thermodynamic processes used in the heat and thermodynamics. Now, in the previous class again, we started discussing the Carnot engine. So now we will discuss the, we will draw the Carnot engine diagram or the, what is Carnot engine. Carnot engine is basically a theoretical engine which uses the two processes, so the isothermal process and adiabatic process. So now you can draw a PV diagram. This is a PV diagram. It is P and V is taken along the x-axis. Now the first the process in the PV diagram, PV suttu padathula isothermal process adiabatic process mari mari use pandrom. Therefore in the first process la isothermal expansion. So the Carnot engine, this topic Carnot engine, Carnot engine. In drawing the PV diagram, in drawing the Carnot engine's PV diagram, we have to use 4 different processes, namely the isothermal expansion process, the adiabatic expansion process, expansion, and isothermal compression is used, and 4th process used in drawing the Carnot engine is adiabatic compression.
So these four processes are used in drawing this PV diagram, which can be used to find out the, used to determine the efficiency, efficiency of the Carnot engine. Basically, the objective of the Carnot engine or any heat engine is to determine the efficiency, or how much is the work done by the engine can be calculated using this PV diagram. In the சுட்டுப்படம் PV சுட்டுப்படத்தை வச்சு ஒரு என்ஜினோட இயக்குதிறன் எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த இயக்குதிறனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாலு ப்ராசஸும் யூஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா சம வெப்பநிலை நிகழ்வு, அடையபட்டிக் ப்ராசஸ்னா வெப்ப மாற்றீட்ட நிகழ்வு. ஸோ இந்த மாதிரி நாலு ப்ராசஸ் அடையத்தறி சம வெப்பநிலை, ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் சம வெப்பநிலை வந்து விரிவடைதல், வெப்ப மாற்றீட்ட நிகழ்வு விரிவடைதல், இது வந்து சுருங்குதல், எக்ஸ்பான்ஷன் விரிவடைதல், கம்ப்ரஷன் சுருங்குதல். இந்த நாலு ப்ராசஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். So now first let us discuss about this isothermal expansion. So in the isothermal expansion, so this is isothermal curve action. So now it starts from, so this is where P. So this is the point A at which the volume is V1 and the pressure is P1. And this process ends at B, where your volume is V2 and pressure is V2. So this is your isothermal process. There is no change in the temperature, isothermal process. Again, it goes down, comes like this. From B to C, another process is taking place. This is called isothermal expansion. This is adiabatic expansion. So now here your volume is V3 and pressure is P3 here. Now this expansion again, it compresses, it goes back like this, it goes like this. So from C to D, another process taking place. Here your volume is, here in D your volume is V4 and your pressure is P4. Again this goes back. So this is, it goes to this one, it goes to this one. So now, I mean A, B, C, D is there actually. So here in this area, the work done of the engine can be calculated here in the shaded portion. The shaded portion is the area or the work done by the engine can be calculated within this shaded portion. The efficiency of the engine is, this is the equation which is used to find out the efficiency of the engine. This is it. Eta is equal to 1 minus T2 by T1. So from this Carnot engine or this, from this PV diagram, one can find out the efficiency of the Carnot engine. So some derivations, this isothermal expansion as its own derivation to find out the work done by the system during this isothermal expansion. And similarly, you can determine the work done by the system during the adiabatic expansion can also be derived. There are four, you have to derive four equations to arrive or to determine this equation. In the equation derive pannana, idu naalayum thani thani derive pannirukonum. So ipo na simple derive pannala, so indha naalu equation pathi sollitan nanu. Okay, andha naalu equation da idu. Appa ipo Carnot engine basically, it is a theoretical engine. Any theoretical engine, endha or theoretical engine, summa sadharanama solradhu na or engine kandupidichirukken avanu. Appa theoretically the efficiency of the theoretical engine is 100% efficiency. Adhaadu the eta value of the Carnot engine is 100%. But na ulagathula edhuvume 100% perfect ah kedaiyadhu, including the human being. அது என்ஜினா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, லைட்டா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, 100% பெர்ஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் கார்னாட் என்ஜினும். பட் கார்னாட் தி என்ஜினியர் ஆர் அ சயின்டிஸ்ட் ஹூ ஹஸ் டிஸ்கவர்ட் தி தியரிட்டிக்கல் என்ஜின் கால்ட் கார்னாட் என்ஜின், பட் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி என்ஜின் இஸ் 100%. எஃபிஷியன்சி ஆஃப் தி கார்னாட் தியரிட்டிக்கல் என்ஜின் இஸ் 100%. Whereas practical engine, practically
எந்த ஒரு ஹீட் என்ஜினுமே கிடையாது 100% பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு. ஏன்னா ஹியூமன் எரர் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் இருக்கும், தேர் ஆர் சம் எரர்ஸ். இந்த எரர் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு என்ஜினுமே 100% பெர்ஃபெக்டா இருக்காது. அதே மாதிரி மனுஷங்களும் அப்படித்தான், 100% பெர்ஃபெக்டா இருக்கவே மாட்டோம். நம்ம நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நர்ம நேர்மையான எல்லாம் சொல்லுவோம். ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம பெண்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கும். அதனால 100% பெர்ஃபெக்டாக மனுஷனும் கிடையாது, 100% பெர்ஃபெக்டாக என்ஜினும் கிடையாது. பட் கார்னாட் ஹஸ் டிரைவ்டு தியரிட்டிக்கலி அன் என்ஜின் கால் த கார்னாட் என்ஜின் விச் ஹேஸ் த எஃபிஷியன்சி 100%. Therefore, what I'm trying to say is, this BV diagram can be used to find out the efficiency of any practical engine which has the efficiency, any practical engine which has efficiency less than this 100%. 90% இருக்கலாம், 70% இருக்கலாம். அதாவது practical engine, நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரத்தோட இயக்குதிறன் இந்த 100% விட குறைச்சி தான் இருக்கும். பட் அதனால இது வந்து ஒரு அனுமானமா சொல்லுது. கார்னாட்ன்ற சயின்டிஸ்ட் ஒரு அனுமானமா சொன்னார், ஒரு தியரிட்டிக்கலா ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன், இதுக்கு எஃபிஷியன்சி வந்து 100% இருக்கும், இயக்குதிறன் 100% இருக்கும் அப்படின்னு. ஆனா 100% எந்த என்ஜினுக்குமே இருக்கவே இருக்காது. ஃபைன். ஸோ இந்த மாதிரி வேற வேற ப்ராசஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதுல இப்போ அதே மாதிரி இந்த ஐசோதெர்மல் தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ல another interesting two processes are used, the thermodynamic process and the thermodynamic process. There are reversible process. This is again thermodynamic process which is derived from the concept entropy. 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 So before, see entropy, see what is entropy here? What do you mean by entropy is that simply, நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்போம். அதாவது சிம்பிளா என்ட்ராஃபிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூச்சல் குழப்பம் அப்படின்றத எக்ஸாம்பிள் என்ட்ராஃபிக்கு. அப்போ கூச்சல் குழப்பம்னா என்ன? ஒரு கேஆஸ் சிச்சுவேஷன், ஒரு பெரிய ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அந்த ஊர்வலத்தில் ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும், எந்த என்னமோ நடந்துச்சு, அங்கே நடந்துச்சு, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் அந்த ஊர்வலத்தில் கரெக்டாக போய்கிட்டே இருக்க திடீர்னு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தை களைச்சி விட்டுருவாங்க. அது வந்து கேஆஸ் அப்படின்னு பேர், கூச்சல் குழப்பம். ஸோ என்ட்ராஃபி, அப்போ ஒரு கூச்சல் குழப்பம் வந்த பின்னாடி நம்ம நியூஸ் பேப்பர்லேயே படிச்சிருப்போம், சட்டசபையில் அமளி, சட்டசபையில் கடும் வாக்குவாதம், பெஞ்சை தூக்கி எறிஞ்சாரு, மைக்கு தூக்கி எறிஞ்சாரு அப்படின்னு. ஸோ அங்கே வந்து ஒரு கேஆஸ், கரெக்டாக உட்காந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, கோவப்பட்டு மைக்கு தூக்கி எறிகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு பேர் அமளின்னு சொல்ல, சட்டசபையில் அமளி. அப்போ ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இருக்கவங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு, ஒரு எக்ஸைட் ஸ்டேட், அதாவது கோவப்பட்டு வேற ஏதாவது தூக்கி எறிகிறது பேர் இந்த டிஸ்ஆர்டர்னு சொல்லுவோம். கரெக்டாக ஒரு இடத்துல உட்காந்தாங்க, திடீர்னு அங்கிட்டு போவாங்க, மைக்கு தூக்கி எறிவாங்க, இந்த பெஞ்சை தூக்கி போயிடுவாங்க, அதுக்கு பேர் டிஸ்ஆர்டர்னு சொல்கிறாங்க. ஸோ என்ட்ராஃபி is a disorder of this is a entropy is a measure of disorder this is called it's a measure of disorder but here in thermodynamics disorder what is the gas molecules disorder of gas molecules entropy means the measure of disorder of the gas molecules adha entropy but now in the entropy concept use panni disorder of gas molecule concept use panni here you can you can define the reversible process and the irreversible process. Irreversible process. Reversible means திருப்பி வர்றது. The heat path or the work path can be retraced. Heat path na ஒரு வெப்பம், I mean if the heat energy is transferred or if the heat energy is traveled from one point to other point, the same heat energy, you can retrace it back. So, இப்படி இப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கு, அதே ஹீட் எனர்ஜியை திருப்பி அங்கிருந்து இப்படி இந்த பக்கம் கொண்டு வர முடியும். ஸோ அதோட பாத்தை திருப்பி, இந்த ஹீட் பாத் கேன் பி ரீட்ரேஸ்ட், அதுக்கு பேர் தான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். எனி ஹீட் பாத், the path can be retraced. இந்த பாத்த வந்து ரீட்ரேஸ் பண்றதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்ட். அண்டர்லைன் தி ரீட்ரேஸ்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஐஸ், இதுதான் எக்ஸாம்பிள் ஐஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ் எக்ஸாம்பிள் ஐஸ். இப்போ ஒரு நம்ம ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு,
ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள ஃப்ரீசர் இருக்கு. ஃப்ரீசருக்குள்ள ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஐஸை வெளியே எடுத்துட்டோம். அந்த ஐஸை வெளியே எடுத்த பின்னாடி கொஞ்ச நேரத்தில் என்ன இருக்குன்னா அது தண்ணியாக மாறி இருக்கு. திருப்பி அதே தண்ணியை தூக்கி ஃப்ரீசருக்குள்ள வச்சோம்னா அகைன் இட் பிகம்ஸ் அன் ஐஸ். இட் பிகம்ஸ் ஐஸ். அப்போ ஐஸை வெளியே எடுத்தோம்னா பிகாஸ் ஆஃப் த ரூம் டெம்பரேச்சர் ஐஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஐஸ் இஸ் 0°C. திஸ் இஸ் 0°C டெம்பரேச்சர். 0°C இருக்க ஒரு டெம்பரேச்சர் ஒரு ஐஸை ஒரு ஆப்ஜெக்டை வெளியே எடுத்தோம்னா ஃப்ரீசரை விட்டு வெளியே எடுக்கிறோம். அப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து 30° அல்ல 35°C இருக்கு. அப்போ ஜீரோல இருந்து 35°C வந்துருது. வெரி லோ டெம்பரேச்சர்ல இருந்து வெரி ஹை டெம்பரேச்சருக்கு போகுது. அப்போ குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு சூழலுக்கு சரௌண்டிங் வருது. ஹியர் த டெம்பரேச்சர் இஸ் 35. வாட் வில் ஹேப்பன்? ஸ்டார்ட்ஸ் டிக்ரீசிங். த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. அதனால இந்த ஐஸ் கட்டி என்ன ஆகுதுன்னா தண்ணீரா நீரா மாறிடுது அப்படின்னு சொல்றோம். அப்போ திருப்பி அதே தண்ணி எடுத்து இப்போ 35°C ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க ஒரு தண்ணியை ஒரு வாட்டரை எடுத்து ஃப்ரீசருக்குள்ள வச்சோம்னா அது 0°C மாறிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். த ஹீட் பாத் ஆர் த டெம்பரேச்சர் பாத் கேன் பி ரீட்ரேஸ்ட். த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அதர் ரீஜன் ஆர் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு த அதர் ரீஜன் கேன் பி ரீட்ரேஸ்ட் விச் கேன் பி ரீட்ரேஸ்ட். திஸ் ஹீட் பாத் can be retraced here. Example is ice. Again, irreversible process. Entropy is the disorder used. Pandranga. The disorder again rukun, disorder. Disorder in molecules. Here may be liquid molecules or the gas molecules. All may disorder. And next cases were irreversible process. Irreversible process na the path cannot be retraced. The path cannot be retraced. Irreversible process. இது வந்து மீள் செயல்முறை. இது மீளா செயல்முறை. மீள் செயல் திருப்பி அதை கொண்டு வர முடியும். மீள் செயல்முறை. இது irreversible process. மீளா செயல் மீளா செயல்முறை திருப்பி அதை எடுக்க முடியாது. For example, ஒரு ஒரு இப்படி ஒரு chemical equation. Say the example for this process, irreversible processes chemical reaction. Chemical reaction example. The chemical reaction example now, say I can say the practical example, maybe நம்ம லபரேட்டரி யூஸ் பண்ற சம் ஆசிட் சம் காப்பர் ஆசிட் அண்ட் சம் அதர் ஆசிட் அண்ட் காப்பர் மெட்டீரியல் ஒரு சாலிட். அந்த சாலிட ஹீட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் எ லிக்யூட். அந்த லிக்யூட இன்னொரு ஆசிட்ல சம் கெமிக்கல்ஸ்ல மிக்ஸ் பண்ணோம்னா திருப்பி அந்த காப்பரை எடுக்கிறது இட் இஸ் பிராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். சோ தட் மீன்ஸ் தி பாத் கேனட் பீ ரீட்ரேஸ்ட். இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வீட்டில் வைக்கிற சட்னி சாம்பார். நம்ம சாம்பாரில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பருப்பு போடுவாங்க, அப்புறம் தக்காளியை போடுவாங்க, வெங்காயத்தை போடுவாங்க, பச்சை மிளகாய் போடுவாங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி இப்படி ஹீட்டட் ஹை டெம்பரேச்சர் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சாம்பாரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சோம்னா இட் பிகம்ஸ் எ சாம்பார். அப்போ தனித்தனியாக இருக்கு, தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, மிளகாய் இருக்கு, எல்லாம் இருக்கு. தனித்தனியாக அதை உள்ள போட்டு மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு டெம்பரேச்சர் கூட்டுறோம். கூட்டின பின்னாடி அது ஒரு ஒரு லிக்விடாக மாறிடுது. அதுக்கு பேர் தான் சாம்பார்னு சொல்கிறோம். ஆனால் அதே சாம்பாரில் இருந்து நம்ம போட்ட தக்காளியோ வெங்காயத்தையோ பச்சை மிளகாயோ திருப்பி எடுக்க முடியாது. எகைன் அதுக்கு பேர் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் சொல்லலாம். ஸோ அது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லலாம். தேர்ஃபோர் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் எ ப்ராசஸ் தி இன் விச் தி ஹீட் பாத் கேனாட் பி ரீட்ரேஸ்ட். அதுக்கு பேர் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். போத் இர்ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஆர் யூஸ்ட் இன் திஸ் என்ட்ரோபி கான்செப்ட். யூஸஸ் திஸ் என்ட்ரோபி கான்செப்ட் ஆக்சுவலி. So now this entropy, of course in the previous class we had discussed the entropy also, the thermodynamics also, second law of thermodynamics. I told you in the previous class that the second law of thermodynamics, there are two statements in the second law of thermodynamics. One is Kelvin statement, another one is Clausius statement. The heat or the temperature, heat energy from a body at low temperature to a body at high temperature cannot be transferred. Heat energy, ஒரு பொருள் குறைந்த வெப்பநிலையில் ஒரு பொருள் அதிக வெப்பநிலையில் ஒரு பொருள் நோக்கி போவோம். அதே பொருள் நோக்கி போக முடியாது அப்படின்னு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல. ஓகே, நவ சோ தி இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஆர் தி வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ப்ராசஸஸ்
have been discussed now. Now, I'm going to discuss the heat transfer. Heat transfer. Veppa kadathrathu. Veppa nagarrathu. Adha pathi ippa pesa pora heat transfer. Heat transfer, conduction, how the heat can be transferred from one medium to other medium or one state to other state by means of conduction, by means of convection, and by means of radiation. The heat allathu thermal conduction sollom. Heat can be transferred in solid medium or gas medium to some extent in liquid medium. So now the heat is transferred in by means of conduction, convection, and radiation. Conduction, what I mean is heat, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வெப்பத்தை கடத்த வெப்ப ஆற்றல் வந்து நகர்றதுக்கு பேர் தான் கண்டக்ஷன். கடத்தின் பேர் வெப்ப ஆற்றல் நகர்றது. கன்வெக்ஷன் எங்க யூஸ் பண்றோம்னா லிக்விட் மாலிகுல் ஃபேஸ் ட்ரான்சிஷன். வென் தி லிக்விட் இஸ் ஹீட்டட், see இப்படி இப்படி வச்சுக்கோமே சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஒரு சுடு தண்ணி காய வைக்கிறோம் வீட்டில், ஒரு ஸ்டவ்ல வந்து ஒரு சட்டியில தண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்றோம். இப்போ ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணோன்னு தண்ணியை அந்த ஸ்டவ்ல வச்சுட்டு ஹீட் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 minutes, 1 minute ஆர் 2 minutes கழிச்சு உள்ள கையை வச்சு பார்த்தோம்னா தண்ணியோட சர்ஃபேஸ்ல லேசா வார்மா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே கையை நம்ம நல்லா உள்ள விட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ஹாட்டா இருக்கும், இன்னும் கொஞ்சம் உள்ள விட்டு ஹாட்டா இருக்கும். வாட் இட் மீன்ஸ் தட் தி ஹீட் மாலிகூல்ஸ் உள்ள இருந்து ஹீட் லிக்விட் மாலிகூல்ஸ் உள்ள இருந்து ஹீட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல வர ஆரம்பிக்கிறது பேர். அதுக்கு பேர் தான் கன்வெக்ஷன் ப்ராசஸ், கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் வர்றது. சோ கன்வெக்ஷன் ப்ராசஸ் இஸ் யூஸ்ட் இன் லிக்விட். Of course, the conduction process used in, let us say, solid. And all medium, all other things sometimes use pandrom. And the radiation, so what I mean is, conduction requires medium to transfer heat energy from one region to the other region. It needs a mead. It needs a material medium. It needs a material medium. What I mean is material medium. Let us take this example. If our coffee aathra namma veetla, வீட்டில் காஃபி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அந்த காஃபி அப்படியே கேஸ் ஸ்டவ்லேருந்து வெளியே எடுத்துருக்காங்க, ஸ்டவ்லேருந்து வெளியே எடுத்துரும். எடுக்கும்போது அந்த டெம்பரேச்சர் இட் இஸ் லெட் அஸ் 100 degrees Celsius காஃபி டெம்பரேச்சர். அப்படியே எடுத்து நம்ம 100 degrees அப்படியே நம்ம குடிச்சிக்கிறது கிடையாது, அப்படியே வயல் ஊற்ற மாட்டோம். ஸோ வாட் இல் டூ இஸ், இதை காஃபி இப்படி ஆத்தோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ இந்த ஸ்டேட் இந்த டம்ளர்ல இருந்து இந்த டம்ளருக்கு போகும்போது இது நடுவில் சரௌண்டிங் டெம்பரேச்சர் அதாவது சூழல் இருக்கு. அப்போ அங்கே என்ன செய்யணும், இந்த இருக்க ஹீட் எனர்ஜி 100 degrees இருக்க ஹீட் எனர்ஜி இங்க வரும்போது 70 degrees ஆகும், அல்லது 50 degrees ஆகும், இல்ல 60 degrees ஆகும். அப்ப இந்த மீதி எல்லாம் என்னன்னா இந்த சூழல் சரௌண்டிங்க்கு போயிடும் அப்படின்னா. அப்ப தட் மீன்ஸ் இந்த ஹீட் சரௌண்டிங்ன்றது பேர் தான் ஏர் மீடியம். சோ இட் ரெக்வயர்ஸ் அ மெட்டீரியல் மீடியம். கண்டக்ஷன் ரெக்வயர்ஸ் எ மெட்டீரியல் மீடியம் டு டிரான்ஸ்ஃபர் ஹீட் எனர்ஜி. இந்த கண்டக்ஷன் இட் ரெக்வயர்ஸ் மெட்டீரியல் மீடியம். சோ இங்க இருந்து ஏல இருந்து பிக்கு போறதுக்கு ஒரு மெட்டீரியல் மீடியம் இருக்கு. திஸ் இஸ் எ மெட்டீரியல் மீடியம். இந்த ஏரியால மெட்டீரியல் மீடியம் இது. வேற கன்வெக்ஷன் லிக்விட் இருக்கு, இது இது வந்து கன்வெக்ஷன், இதுல லிக்விட்ல இருக்கு. Again it requires material medium. On the other hand, radiation, அது இது வந்து வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு. இந்த வெப்ப கதிர்வீச்சுனா நம்மளே தெரியும், இப்போ இந்த ரூம்ல இருக்கும் ஏசியோ ஃபேனோ போடாம ஒரு 2 minutes இந்த ரூம்ல உட்கார்ந்திருந்தோம்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும். அப்போ சுத்தி எதுவுமே நம்மளுக்கு எதுவும் தீயெல்லாம் எதுவும் எரியல, ஸ்டில் வி ஃபீல் வார்ம் பிகாஸ் தி அவுட்சைட் டெம்பரேச்சர் இஸ் ஹையர் தன் தி ரூம் டெம்பரேச்சர். அதனால தான் வெயில் அடிச்சா போய் மரத்தினால நிக்கிறோம் அல்லது வீட்டுக்குள்ள ஓடிறோம். தட் மீன்ஸ் ஹாட்டா இருக்கு வெளியே. அப்ப ரூம் டெம்பரேச்சர் லெட் அஸ் சே 35னா அவுட்சைட் தி ரூம் தி டெம்பரேச்சர் வில் பி 40. நவ தி க்வெஸ்சன் இஸ் ஹியர் ரேடியேஷன் கம்ஸ். வெளியே வந்து 40 degrees இருக்கு, இங்க உள்ள வந்து 30 degrees இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு வந்து 30 degrees குறைச்ச டெம்பரேச்சர்ல தான் இருக்கும், வெப்பநிலை குறைச்சுதான் இருக்கு. இருந்தாலும் ஒரு மாதிரி வேர்க்கு ஒரு மாதிரி வேர்த்து இருக்குதுன்னு சொல்றோம். காரணம் அங்க இருக்க டெம்பரேச்சர் இஸ் ரேடியேட்டர், இட் டசன்ட் ரெக்வயர் எனி மெட்டீரியல் மீடியம். அது சொல்ல போனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், அது கூட இது கூட சிம்பிள் எக்ஸாம்பிள். ஃபர்கட் அபவுட் திஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் தி சன், திஸ் இஸ் சன் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் சன், தி சன் எக்ஸாம்பிள். The heat radiation of the sun,
ஸோ மேலே இருந்து அந்த ரேடியேஷன் கீழே தரைக்கு வர்றதுக்கு டேக்ஸ் 8 seconds ஆக்சுவலி 8 seconds ரஃப்லி 8 seconds. அப்போ அந்த ரேடியேஷன் அங்கேருந்து வருது. அப்போ அங்கேருந்து வரும்போது சன்லேருந்து ஹீட் ரேடியேஷன் நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம யாரும் ஒரு பெரிய பைப்பை போட்டு அங்கேருந்து கொண்டு வரல. ஸோ இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி, இட் கம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த சன் டு த எர்த் ஆக்சுவலி, விச் டசன்ட் ரெக்வயர் எனி மெட்டீரியல் மீடியம். தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. Radiation is again a heating process or a heat transfer mechanism which doesn't require any material medium to transfer the heat energy. So inga adukku example da sun. Sun la irundhu nera heating varudhu. Appo ipo sun avlo doorathil irukku or sun la irundhu radiation varumbodhu aduve nammalku hot a irukku nu solran. Appo sun oda pakkathil irukku na eppadi irukku nu paathukonga. So adha pathi padikiradha nama solar concept pinadi inna detail a pinadi padikka porom adha pathi. Okay, these are the various parameters. So simple example, you can take this some of the examples are in the conduction convection radiation class. Simple example paakkanum, see this is just I'm going to demonstrate you how the conduction is demonstrated, right? So idha paakkalam. So this is basically a metal rod. இது ஒரு மெட்டல் ராட் ஆர் சாலிட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் நான் ஒரு எண்டில் பிடிச்சிருக்கேன், இன்னொரு எண்டில் ஹீட் பண்ணுறேன். இப்போ ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ இதை ஹீட் பண்ண தட் மீன்ஸ் சின் திஸ் சாலிட் மீடியம் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன், கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் த ஹீட் ஹியர், த ஹீட் சூடாக இருக்குன்னு சொல்கிறோம். That means the heat konjama paravi inga irundhu heat pannirukom, inga irundhu nagarndha konjama inda enduku varum, konja nerathula paatha nama kai suda mudiyadhu. Idhukku peru dhaan conduction solrom, because this is a solid material in which more number of atoms are densely packed. Neraya atom anukal vandu onnododa romba close a irukku solrom, adanal adha heat vandu seekira varudhu oru edathula nindha innoru edathukku seekira varudhu nu solrom. Adha vittittu see idhu vandu oru plastic. இப்போ இந்த பிளாஸ்டிக்கை நான் ஹீட் பண்ணுறேன்னா அவ்வளோ சாதாரணமாக ஹீட் ஆகாது. சிஸ் திஸ் இஸ் இன்சுலேட்டர் பிளாஸ்டிக் ஆர் வுட் ஆர் கிளாஸ் தேர் இன்சுலேட்டர், திஸ் கேனாட் பி ஹீட்டட். நீ எவ்வளோ நேரம் வச்சிருந்தாலும் என்ன ஆகுனா அந்த இடத்துல மெல்ட் ஆகி அப்படியே அல்லது கருகி கீழே எழுந்துருமே ஒழிய ஹீட் வில் நாட் பி கண்டக்டர். ஸோ திஸ் இஸ் பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சி திஸ் இஸ் இன்சுலேட்டர், திஸ் இஸ் பிளாஸ்டிக். அண்ட் அகெயின் திஸ் இஸ் பிவிசி பாய். I told you in the previous class that PVC pipe, I mean, due to the thermal expansion, you can connect two different pipes, right? And, yes. This is again, see this one. இதை ஹீட் பண்ணோம்னா இது வந்து wood. இதை ஹீட் பண்ணோம்னா ஒன்றுமே ஆகாது. இது this is, a, I mean, what is called the good insulator, not good conductor. This is a good insulator. Now, so, in the process, now, வச்சுதான் இப்போ இதில் ஹீட் கண்டக்ஷன் இதெல்லாம் சொல்லலாம். அப்போ இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் கண்டக்டிவிட்டி. ஸோ தட் வந்து ஹீட் கண்டக்டிவிட்டி. ஹீட் கண்டக்டிவிட்டி வாட் ஐ மீன்ஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி சி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கியூ thermal conductivity. Say let us say ipdi vechukom ipdi example, let us say right this is a wall right, through which a heat, this is the heat, this side, this is a wall, actually this is a wall, right? Your wall is there. The heat from this is T hot, hot temperature. One side of the wall is hot and this heat is transferred. இப்போ தான் நம்ம ரேடியேஷன் பேசுனோம். ரூமுக்குள்ள இருக்கோம், வெளியே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு, அந்த டெம்பரேச்சர் கொஞ்சமாக உள்ள வருது, அதாவது இந்த சுவரையும் தாண்டி உள்ள வருதுன்னு சொல்றோம். அப்போ ஹாட்டா இருக்கு, வெளியே வந்து ஹாட்டா இருக்கு. இப்போ இடையில சுவர் இருக்கு, இந்த ரூம்ல இருக்க சுவர் மாதிரி சுவர் ஒன்று இருக்கு. அப்போ இந்த பக்கம் போகும்போது ரூமுக்குள்ள வரும்போது இட் பிகம்ஸ், ஸோ இந்த இடத்துல வரும்போது திஸ் இஸ் இது ஹியர் டி கோல்ட் ஆயிரம், இது கோல்ட் ஆயிரும். அப்போ இங்கே இருக்கு. ஸோ சிமிலர்லி, ஸோ திஸ் இஸ் டி ஹாட், திஸ் இஸ் டி ஹாட். இப்போ இந்த சைடு ரூமுக்கு வெளியே இருக்கும்போது ஹாட்டாக இருக்கு டெம்பரேச்சர்,
I told you that this may be your, let us say, 50 degrees Celsius. அப்ப இந்த சுவர கடந்து இந்த வால கடந்து அந்த பக்கம் போகும்போது the temperature may be 35 degrees Celsius. இது ரூம் டெம்பரேச்சர்னு சொல்றோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, so this is simply, that is Q by T, the relation Q by T. So the heat transfer, the heat energy transfer in time T, or in 1 second maybe, or in time T, ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு ஹீட் எனர்ஜி ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு நகருதுன்றது சொல்றது தான் இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி சொல்றோம். So this is the thermal conductivity. That means ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி டெல் கியூ in a small time delta T is directly proportional to the area of the conductor. This is a wall, the conductor, this is a wall. This del Q by T, delta T is directly proportional to the area of the wall, and again it is directly proportional to the change in temperature. Just look at the temperature, the change in temperature, what is my T hot, temperature is hot, high temperature, and this is a T cold, temperature is low. That is what here I am just using delta T, and the thickness of the wall is there. This is the thickness, this is the thickness, you see, this is the thickness, this thickness, the thickness is, let me write x, the thickness. So that thickness here, it is your delta x. Therefore, to determine the thermal conductivity of any material, thermal conductivity of solid or thermal conductivity of any material, you can use this equation. Here the thermal conductivity is equal to your K A delta T divided by delta X. So delta Q by delta T, this is your thermal conductivity equation, where this K is the thermal conductivity. Thermal conductivity K, and sometimes you can use the minus sign here, because the minus sign represents the heat is transferred or heat travels in the opposite direction. இப்படி போயிட்டு இருக்க ஹீட் திருப்பி இந்த டைரக்ஷன் வரதுன்னு சொல்லலாம், மைனஸ் சைன் போடலாம். So therefore thermal conductivity is delta Q by delta T is equal to minus K into delta T by delta X. Now here this T is your temperature, and this delta X is the thickness of the wall, thickness of the wall, and your A is the area of the wall, delta Q is the heat energy, and delta T, the heat energy transferred in time T. So this is the expression for the thermal conductivity. Okay. Now you can ask a question that engineering la endha branch la idha use pandrom appdin or kelvi kekkalam. Naanga engineering padikrom, indha thermal conductivity enga use pandrom appdin kelvi kekkalam. எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் இதை யூஸ் பண்றாங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், டேக் சிவில் இன்ஜினியரிங், சே யூ ஹேவ் டூ வால்ஸ், ரைட், இமேஜின் தட் திஸ் ஆர் டூ வால்ஸ், இது ஒரு 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 சுவர் இருக்கு, இது ஒரு சுவர் இருக்கு, இப்போ இப்படி இருக்கு, இப்போ இப்படி வச்சிருக்கேன் நான், இப்போ ரெண்டு சுவர் இருக்கு, இந்த சுவர் இருக்கு, இப்போ இந்த பக்கத்துல இருந்து நான் வந்து ஹீட்டட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், ஒரு வெப்ப ஆற்றலை செலுத்துறேன், இப்போ நடுவில் ரூம் இருக்கு, இந்த இடத்துல அது இந்த நடு இந்த ஸ்பேஸ்ல இருந்து இப்போ இங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சோ தி தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஐ மீன் தி ஹீட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ வால்ஸ், ரெண்டு ரெண்டு சவர் இருக்கு, இது ரெண்டு சவர் இதான். அதனால தான் இந்த எஸ்கிமோஸ்னு சொல்லுவோம், அந்த முன்னாடி இல்லனா கோல்ட் கண்ட்ரீஸ், ஹாட் கண்ட்ரீஸ், கோல்ட் கண்ட்ரீஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க, என்ன வச்சிருப்பாங்கன்னா, நம்ம இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் எப்பவுமே மதுரையோட டெம்பரேச்சர் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் temperature of Madurai is hot, hotter, hottest, அப்படினுவாங்க. So அங்க கூலா வேற, hot, hotter, hottest. Whereas cold countries, இப்ப அமெரிக்கா மாதிரி நாட்டிலாம் ஒரு சில நேரம் அவங்களோட மேக்சிமம் டெம்பரேச்சரே 28 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும், மேக்சிமம் எப்பவுமே த்ரோட் இயர் 28 டிகிரி, ஐ மீன் த்ரோட் நாட் ஐம் சாரி நாட் த்ரோட் இயர்,
அவங்க மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மேபி டூரிங் ஜூலை ஆர் ஆகஸ்ட் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கோ அப் டு 28 டிகிரி செல்சியஸ். மினிமம் சம்டைம்ஸ் 0 டிகிரி. வின் சில்லு, காத்துல வர்ற டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா -25, -27 போகும், வின் சில்னு சொல்லுவாங்க. அப்ப அதனாலதான் அந்த மாதிரி கோல்ட் கண்ட்ரிஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஜன்னலை, நம்ம வந்து ஜன்னலை வந்து ஒரு உடன்லயோ இதுலயோ வச்சிருக்கோம், அவங்க கிளாஸ்ல போட்டிருப்பாங்க, இல்ல டபுள் டோர் போட்டிருப்பாங்க, ரெண்டு டோர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா இதுல பேக் கண்டக்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க, அப்ப இது வழியா ஹீட் வர முடியாது, அப்படியே வந்தாலும் இங்க தடுத்துக்கிறோம். சோ டபுள் டோர் போட்டிருப்பாங்க, வேற விண்டோ இது பண்றதுக்கு அங்க. சோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். சோ இது இது சோ தெர்ஃபோர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வால், சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியை பத்தி யூஸ் பண்ணலாம். வேற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு ஹீட் என்ஜின் டிசைன் பண்றோம், லெட் அஸ் சே இப்படி வச்சுக்கோமே, ஒரு கார் அசம்பிள் பண்றோம், ஒரு கார் என்ஜின் இருக்கு, கார் வந்து 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு, 100 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போகும்போது என்ஜின் வந்து ஸ்டார்ட்ஸ் ஹீட்டிங். ஆக்சுவல் நீங்க காரோட என்ஜினை உள்ள அந்த பேனட்டை திறந்து பார்த்தோம்னா உள்ள ஒரு என்ஜின் இருக்கும், நிறைய மெஷின்ஸா இருக்கும், பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய டிவைசஸ். அதாவது கீழே பார்த்தோம்னா தர தெரியும், அந்த என்ஜின் இஸ் நாட் க்ளோஸ்ட். ஆக்சுவலா இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், 20 லட்சம் 50 லட்சம் கார் வாங்கியிருக்கேன், கீழே இப்போ தூசு தூசுலாம் வந்துகிட்டு இருக்கு, டஸ்ட் எல்லாம் அடையுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எஸ், அது எதுக்கு அப்படி விட்டுருக்காங்க, ஏன்னா ஏன் வெஞ்சிட ஒரு 10 லட்சம் கார் ஒரு 20 லட்சம் கார் ஏன் கரெக்டாக பொத்திக்கிட்டு நல்ல ஒரு 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 வெசல் வச்சு ஒரு நல்ல க்ளோஸ் பண்ணி அழகாக வச்சிருக்க கூடாது, பேனட்டை மட்டும் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கு, எதையுமே கவர் பண்ணாமல் இருக்கு அந்த இன்ஜின் அப்படியே விட்டுருக்கோம். காரணம் 80 கிலோமீட்டர் பர் ஸ்பீட் அல்லது 100 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகும்போது இட் ஜெனரேட் இட் ப்ரொடியூசஸ் லாட்ஸ் ஆஃப் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. தேர்ஃபோர் அந்த ஹீட் எனர்ஜி எல்லாமே இட் டிசிபேட்ஸ் டு த சரௌண்டிங், கீழே அப்படியே அந்த வெப்ப ஆற்றல் எல்லாமே கீழே போயிடும். அதனால தான் இந்த காரில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ஜினில் மேலே மட்டும் பேனட்டை மட்டும் மூடுற மாதிரி மூடிருப்பாங்க, ஆனால் தரையில் பார்த்தோன்னா கீழே பார்த்தோன்னா நம்ம இன்ஜினை கீழே இருந்து படுத்துட்டு பார்த்தோம்னா நம்ம இன்ஜின் ஃபுல்லாக மேலே தெரியும், அப்போ அந்த ஹீட்டு ஃபுல்லாக கீழே சரௌண்டிங் போய்கிட்டே இருக்கும். தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் த தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் யூ கேன் யூஸ் தட். அதை அதே மாதிரி டூ வீலரில் நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் நம்ம டூ வீலரில் ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணுறோம், அது நம்மளால் ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தொட்டு பார்த்தோம்னா சைலன்சர் ஹீட்டாக இருக்கும், அப்போ என்ஜின்லேருந்து ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே ஒரு தெர்மல் கண்டக்டர் யூஸ் பண்ணுறாங்க. மேபி டேக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இப்போ ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு அல்லது ஒரு வீட்டில் நம்ம மோட்டார் யூஸ் பண்ணுறோம், ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து சூடாக இருக்கும், அங்கே ஒரு கண்டக்ட் நடக்கும். ஸோ காரணம் இந்த இதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இங்கே வயர் யூஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இந்த ஒரு வயர் யூஸ் பண்ணுவோம், இந்த வயர் திஸ் வயர் இஸ் மேட் ஆஃப் காப்பர், பேசிக்கலி திஸ் அ காப்பர். காப்பர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டிவிட்டி, ஐ மீன் பெஸ்ட் கண்டக்டிங் மெட்டீரியல். அஃப்கோர்ஸ் அதுக்கு மேலே ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் பிளாக் கலரில் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த காப்பர் வழி இது என்ன எப்படி கண்டக்ட் பண்ணுனா, இது கொஞ்ச நேரம் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இங்கே எலக்ட்ரான் ஜாம்ஸ், ஸோ பிகாஸ் ஆஃப் த கொல்லிஷன் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் இன் தி கண்டக்டர் விச் கேரிஸ் கரண்ட், ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட், தேட் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், தேட் ஹீட் இஸ் கண்டக்டர். ஸோ அதனால தான் அது தெர்மல் கண்டக்டர்னு சொல்லுவோம். So electrical engineer, they are also using this concept thermal conductivity. Electrical engineer அல்லது electron and communication engineer அந்தாலும் சரி. So எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. So therefore thermal conductivity வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மோட்டார் சைக்கிள் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இன்னொரு ஒரு கேள்வி கேட்கலாம் நம்ம. இந்த நம்ம ஊர்லலாம் சாமி கும்பிடும்போது தீ மிதித்தல் அப்படின்வாங்க. நல்ல தீயை ஒரு ஒரு பள்ளத்தில் போட்டுப்பாங்க, அதில் நல்ல ஃபுல்லாக அப்படியே பார்த்தோம்னா பயங்கர ரெட் ஹாட்டாக இருக்கும். அல்ல தீ தீ கங்குன்னு சொல்லுவோம். அதில் நம்மளால கேஷுவல் நடந்து போவாங்க, ஆம்பளையும் பொம்பளையும் கேஷுவலாக அதில் நடந்து போவாங்க சாமி ஆடியில், இன்ஃபேக்ட் அது சாமி ஆகும். அப்போ அந்த தீ மிதித்தல்னா அப்போ அவ்வளோ ரெட்டாக ரெட் ஹாட்டாக இருக்கு, சூடாக இருக்கு, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது, ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் காலில் வந்து பேர்ன் ஆயிரும், ஒரு காலில் பொத்து போயிடும். பட் பிகாஸ் வுட் இஸ் அ இது திஸ் அ வுட் இந்த வுட் திஸ் அ குட் நாட் கண்டக்டர் திஸ் அ குட் இன்சுலேட்டர் இந்த வுட்டை வந்து ஹீட் பண்றோம், அதை தான் நம்ம அதுக்கு பதில் அந்த தீ மிதித்தல்ல நல்ல மெட்டல் காப்பரையோ சில்வரையோ அயன் மெட்டலையோ போட்டு அது மேல நடக்க சொல்லுங்க, முடியாது. வுட்டை மட்டும் தான் போட்டுருவாங்க, வுட்டு நல்ல மரச்சாமான்கள் இந்த மாதிரி மரக்கட்டையில் விறகு கட்டையில் போட்டு நல்ல தீ வச்சிருப்பாங்க, அது மேல நடந்து போறோம். காரணம் வுட் இஸ் அ குட் இன்சுலேட்டர், இன்சுலேட்டர் தட் மீன்ஸ் விச் ஹஸ் லோ கண்டக்டிவிட்டி. அது இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து அங்கே வந்து குறைச்சிருக்கும், இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி குறைச்சிருக்கும். அதனால நம்ம மிதிக்கும் போது இப்படி மிதிச்சு நடந்து போகிறோம், மிதிச்சு நடந்து போகும்போது ஃபஸ்ட்டு வைக்கணும் ஒரு ஸ்டெப்பு, சின்ஸ் இட் இஸ் அ குட் இன்சுலேட்டர் ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வச்சிடறோம். ஃபஸ்ட்டு வச்சுட்டு எகெயின் ஆர் டேக்கிங் இந்த இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்து இப்படி காலை எடுக்கிறோம், இப்படி காலை எடுக்கும்போது இதில் ஒரு ஏர் கேப் வந்துருச்சு,
அந்த ஏர் இந்த சின்ஸ் ஆல்ரெடி வந்து காலை கீழே வைக்கும்போது வுட் வந்து லோ கண்டக்டிவ் மெட்டீரியல், லோ கண்டக்டிவிட்டியாக இருக்கு. அப்போ காலை எடுக்கும்போது உள்ள ஏர் போகும், அப்போ கொஞ்சம் கூலாகும். திருப்பி காலை வைப்போம் லோ கண்டக்டிவிட்டி, திருப்பி எடுப்போம், திருப்பி ஏர் உள்ளே போவோம், திருப்பி வைப்போம் ஏர் உள்ளே போவோம். அதனால தான் டக் டக் டக்னு அங்கேருந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் ஜம்ப் பண்ணி வேகமாக போவாங்க. ஸோ அதுக்கு பேர் தீ மிதித்தல். அங்கேயும் ஒரு தெர்மல் கண்டக்டிவ் யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து லோ கண்டக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. So therefore, the thermal conductivity, the concept thermal conductivity is being used by various engineers like civil engineer student use pandranga, mechanical engineer, electrical engineer, ella engineering branches liyum in the concept use pandranga. So far we discuss various new concepts like heat transfer mechanism, conduction, convection, radiation and the thermal conductivity. So the concept thermal conductivity is over, and this concept in the thermal conductivity veppa kadathal endra or concept civil engineer, mechanical engineer, ella engineering students use pandranga. Now we'll conclude this topic thermodynamics, heat and thermodynamics. So how to conclude this? The heat and thermodynamics is a very very important subject for the engineering field, for the engineering just to make your own device or your own machine or motor. This thermal conductivity, the heat and thermodynamics concept must be used very carefully. One should be very careful in using this heat and thermodynamics concept. So in the previous class, various parameters, various concepts like heat, temperature, entropy, isothermal process and adiabatic process, various concepts has been discussed, including the first law of thermodynamics and the second law of thermodynamics, and how the first law of thermodynamics is used in making your engine, and how the second law of thermodynamics is used in refrigerator or your air coolant. Eppadi use pandranga second law of thermodynamics nu paathom. Appra and the second law of thermodynamics la eppadi entropy varudhu, எப்படி ஒரு என்ட்ராஃபி மீன்ஸ் கேஆஸ், ஒரு டிஸ்ஆர்டர் என்ன, தி மெஷர் ஆஃப் டிஸ்ஆர்டர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுலேருந்து தி வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் லைக் ஐசோ தெர்மல் ப்ராசஸ், ஐசோ அடையபடிக் ப்ராசஸ், ஐசோ கோரிக் ப்ராசஸ் அண்ட் ஐசோ பாரிக் ப்ராசஸ், வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் ஹவ் பீன் டிஸ்கஸ்ட். ஸோ ஃப்ரம் தி அடையபடிக் அண்ட் ஐசோ தெர்மல் ப்ராசஸ், தி கார்னட் என்ஜின் ஹவ் பீன் டிஸ்கஸ்ட். இன் கார்னட் என்ஜின், The efficiency of the Carnot engine or the efficiency of any engine can be determined using that equation eta equal to 1 minus T2 by T1. So Carnot engine la use pandra and the efficiency equation vachu tha ella engine yum and the efficiency ekudharana kandupidikka porom. Adanalla inda endha branch ah irundha civil engineer, mechanical engineer, endha branch of engineering ah irundhal seri, heat and thermodynamics unit is very very important. What I am trying to say is, you have to try to understand the basic concepts used in heat and thermodynamics so as to design your own device in your engineering field. So we have discussed various topics in physics, starting from the heat and thermodynamics, acoustics and ultrasonics, wave optics, solid state physics and so on. We have discussed various topics in the last 5-6 classes. So this book, The Concepts of Physics by Paul Hewitt, is a very very interesting and informative book. You can refer this book to understand the basic concepts used in physics. And in the book padichingana chinna chinna example la kuduthirupanga. Ipo namma for example ipo na heat la sonna thee midithal nu sonna fire walker அந்த மாதிரி ஒரு சாதாரண ப்ராக்டிக்கலாக பேசக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் த காஸ்ட் ஆஃப் திஸ் புக் இஸ் ஜஸ்ட் 235 ரூபீஸ். இது ஒரு 235 ரூபா செலவழித்து இந்த புக்கை வாங்கி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹையர் செமஸ்டர்ஸில் 6th, 7th, 8th செமஸ்டர் எந்த செமஸ்டரில் என்ன பேப்பர் படித்தாலும் அதில் இருக்க ஃபிசிக்ஸ் டேர்ம் ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா please try to refer this book. You must read this book, The Concepts of Physics by Paul Hewitt. Thank you very much for your patience.